தீத்தி பழையம் சைட்டு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, கொஞ்சம் சின்ன சின்ன ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீட்டுடைய சில போர்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். நிறைய பேர் இந்த சைட்டு பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் என்குயரிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கனால தான் அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பக்கமாக போட சொல்லிகிட்டே இருக்காங்க. அதான் நான் பண்ணுறேன் இப்போ ஒரு வீடியோ பாருங்கள். இது ஒரு எலிவேஷன், இது வந்து தெற்கு பார்த்த சைட்டு தான். இந்த சைட்டு எலிவேஷன் இது ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க வீட்டு ஓனர். அதனால் சின்ன போர்ஷன் தான், சின்ன வீடு தான் இது. அழகாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்னதாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு என்ட்ரன்ஸு, நம்ம ஒன்று பண்ணலாம். ஆனால் காமன் வால்ட்டும் ரெடிமேடு காமன் வால் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படி விட்டுட்டோம் அவங்களுக்காகவே. நம்ம ஜஸ்ட் ஒரு வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் உள்ளே போகலாம். கொஞ்சம் சின்ன சின்ன ரூம் தான், பெருசாலாம் இல்லை. பார்க்கலாம். பின்னாடி வந்து நான் பின் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாஷிங் பண்ணியிருக்கோம். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தான், இருந்தாலும் நான் சரி கொஞ்சம் இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா, மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகாத. நீங்கள் பாருங்கள் இந்த போர்ஷனில் இந்த பக்கம் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த பக்கமும் பிரிக் இருக்குது. ஆனால் இந்த பிரிக் பேட்டர்னில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் பிளாஸ்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வித்தியாசத்துக்காகவும் நான் இதை பண்ணியிருக்கேன் இந்த வீடு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் பிளாஸ்டிங் பண்ண முடியுமா முடியுமான்னு கேட்குறேன், அவங்களுக்கான வீடியோ தான் இது பண்ணியிருக்கோம். இன்னொரு போர்ஷன் நான் எல் டைப்பில் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கேன். இது ஒரு அவுட்டர் டாய்லெட்டு, அது ஸ்டேர்ஸ் கடியில் கொடுத்துருப்போம். சின்ன டாய்லெட் தான் ஸ்டேர்ஸ் கடியில். இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கு 4000 லிட்டர்ஸில் வேலை கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ ஸ்டீல் டோர் தான். கசகசன்னு இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நீட் பண்ணிடலாம். இது சிங்க்கு. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டெப்த்து கொடுத்துருக்கோம், சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தனி பேஷன் வாஷ்பேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது கட் பண்ணியிருக்கோம், அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா, ரெண்டு வால் பார்த்தீங்கன்னா பிரிக் பேட்டர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வாலுமே பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு வால் குட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு நிறைய பேர்
கேட்ட கேள்வி மறுபடியும் பதில் சொல்கிறேன். எப்படி எலக்ட்ரிக்கல் பைப் எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், அந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த வழியாக தான் பைப் இறங்கியிருக்கு. அந்த இறங்கினதுக்கான சோர்ஸே இல்லை. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு இது ஒரு 2-3 டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் வீடியோ. இது ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ப்ராசஸ் வச்சுருக்கோம். இந்த வால் மிக்சர், ஷவர், இது வந்து ஹாலில் காமன் பார்த்து. இது இன்னொரு பெட்ரூம், சேம் அதே தான். இந்த வால் வந்து பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன், இந்த ஆப்போசிட் வால் வந்து அதே தான். இந்த பேட்டர்ன் விட்டுருக்கோம், பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா வரும். இது சேம் ஆஸ் இட் இஸ் அதே டைப்பில் தான் டாய்லெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அப்படி எப்படி இருக்கும் முடிச்சு கொடுத்துருவோம். இது அந்த சிம்பிளான ஒரு ஹவுஸ் தான். 2 பெட்ரூமு, ஒரு ஹால் அண்ட் கிச்சன், சின்ன கோர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். சிம்பிளான ஹவுஸ். அது இன்றைக்கி பட்ஜெட் இது பண்ணணுன்னா நம்ம எப்போவுமே ஒரு வீடு ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு என்ன மெட்டீரியல் போடுறோம் அந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டை வச்சு தான் பில்டிங்குடைய காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு வச்சு இப்போ போடக்கூடிய காஸ்ட்டு வச்சு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா மதிப்பில் ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா வீட்டுக்கு அந்த 10 ரூபா பொருள் போட்டோம்னா வீட்டோடைய மதிப்பு அந்த 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம என்ன மதிப்பில் என்ன ரூபாவில் நம்ம அந்த வீடை வந்து போட போகிறோமோ கட்டுறதுக்காக அதுக்கு தான் வந்து வீட்டோட மதிப்பு வரும். அதனால் எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியும்னு ஐடியாஸ் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு எக்ஸஸாக ஒர்க் போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே இல்லாமல் போயிடும். இது பார்க்குறது நம்ம மேலே போகலாம் ஆட்டோமேட்டிக்கு. அதனால் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பில்லிங்க்கு என்ன மதிப்பில் பொருள் வாங்கி போடுறோமோ அதுதான் நம்ம பில்டிங்கோடைய மதிப்புங்கிறத மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மேலேயும் மொட்டை மாடி சின்லெக்ஸ் 1000 லிட்டர்ஸில் வச்சுருக்கோம். பேக்ரவுண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஏரியா இன்றைக்கி தான் நமக்கு லக்கு, மழை வரல, வெயில் அடிக்கு இல்லைனா மழை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தீத்திப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பில்டிங் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.